மூலிகை செடி எல்லாமே கலந்து வெளி மக்களுக்கு யாருக்கு தெரியாது தெரியாது சூப்பர் மக்கள்ஸ் டேஸ்ட்லாம் சூப்பர். முக்கியமாக இந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி அருவிக்கு பின்னாடி முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது குழு குழுன்னு மரம் இந்த கொட்டாயி விண்டேஜ் ஃபீல் மக்கள்ஸ் தேர்ல வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இந்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா கட்டளை மாரியம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு உங்களைத்தையும் அழைச்சிட்டு போகிறேன் மக்கள்ஸ். இந்த கோவில் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருந்து மூணார் போகிற வழியில் தமிழ்நாடு கேரளா பார்டரில் தமிழ்நாட்டுக்கு உள்ளே தான் மக்கள்ஸ் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுடைய பெயர்லேயே பார்த்துருப்பீங்க, கட்டளை மாரியம்மன் கோவில்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா. அதாவது நம்ம வேண்டுதல் எதுவானாலும் இந்த கோவில் இருக்கக்கூடிய மாரியாத்தா கிட்ட போய் நம்மளுடைய வேண்டுதலை கட்டளையாக சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாலே நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த கோவில் மேலே மக்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மக்கள் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இந்த நான்கு தினங்களில் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு அலோவ் பண்ணுறாங்க. திங்கள் புதன் வெள்ளி சனி இந்த நான்கு தினங்கள் போனீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க மக்கள்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னப்பா மூணார் சீரீஸ் போட்டுட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்தா கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேள்வி இருக்குமா. அதாவது மூணார் சீரீஸ் வந்து கண்டினியூட்டியாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மூணு வீடியோ திறந்து போட்டோம், அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த காரணத்தினால மூணார் சீரீஸில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த கோவிலுக்கு நம்ம வந்தோம். அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கேரளா கர்நாடகா பார்டரில் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கோவில் இருக்குதுன்னு சொன்னால் மூணாலிருந்து வரும்போது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அந்த அன்றைக்கி சொல்லலாம் அந்த கோவிலில் வீடியோ எடுத்துருந்தாலும் சொல்லிட்டு போய் சாயம் விட்டு வீடியோ எடுத்து வந்துட்டோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க மக்கள்ஸ், உங்கள் எல்லாத்தையும் கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன், வாங்க ஜாலியாக போகலாம். ஓகே மக்கள்ஸ், இங்கே வாருங்க திருப்பூர் மாவட்டம். ஓகேவா, அங்கே வாருங்க லேடிஸ் மட்டும் பாருங்கள் எத்தனை பேர் நாடு. எங்கள் அப்பா சரியான கும்பலாக இருக்குதுங்க, டூரிஸ்ட்டு பஸ் வச்சு வந்திருக்கிறாங்க. சூப்பர் மாப்பிள்ளை, எடுங்க மாப்பிள்ள போகலாம் மாப்பிள்ள, தள்ளி விடணுங்களா வண்டி வேறு அடிக்கடி வேறு கொஞ்சம் மக்கள் பண்ணுது. மக்கள் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டிய எலக்ட்ரிஷன் ரெடி பண்ண வேண்டிய கிடைக்குது. ரைட், எலக்ட்ரிஷன் வந்து நம்ம வெள்ளகோவிலே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு முடி தரமாக ரெடி பண்ணிடலாம். ஓகேவா, அவர் அன்றைக்கே சொன்னார் எடுத்துட்டு வாங்க கார் சர்டிஃபிகேட்லாம் போட்டு பங்கம் பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நிறைய அந்த பொலிரோ ஜீப் நினச்சிங்களா, எல்லாத்துலேயுமே வந்து கட்டளை மாரியம்மன் கோவில் துணை, கட்டளை மாரியம்மன் கோவில் துணை, கட்டளை மாரியம்மன் கோவில் துணைன்னு சொல்லி போட்டுருந்துங்களா. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் எதுக்கு நான் மேலே கூட்டு போகிறக்கான்னு கேட்டேன். ஆமாம் தம்பி, இதில் ஜீப்பில் இப்போ வந்து இந்த பொலிரோ ஜீப் இருக்கலாம் இதில் மட்டும்தான் மேலே போ கூட்டு போவாங்களாம்மா, நடந்தெல்லாம் போக முடியாதாம்மா. நான் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு நினைக்கிறேன், அப்போ வந்தப்போ நாங்கள் வந்து இங்கே ஆம்னி நிறுத்திட்டு இங்கேருந்து நடந்தே போனால் சூப்பராக இருந்துச்சு, அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் சொன்னேன் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்போல்லாம் நடந்து போனால் இப்போ என்னென்ன விட மாட்டேங்களான்னு கேட்டேன். அப்போல்லாம் மிருகங்கள் தொல்லை அதிகமாக தம்பி, இப்போ வந்து மிருகங்கள் தொல்லைன்னு சொல்ல முடியாது, அப்போல்லாம் மிருகங்கள் அதிகமாக இல்லை, இப்போ வந்து மிருகங்கள் நிறைய யானாதுன்னு சொல்லிட்டு இங்கே நடமாடிட்டுருக்கு, அதனால் வந்து சேஃப்டியாக கூட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. இப்போலாம் வந்து நடந்து போக முடியாதாம்மா, இங்கிருந்து கட்டளை மாரியம்மன் போகிறவங்க நடந்து போக முடியாதாம்மா, இந்த ஜீப்பில் தான் போகணும், பொலிரோ ஜீப்பில் தான் போகணும். ஒரு நபருக்கு வந்து 40 ரூபா வாங்குறாங்க மக்கள் சரிங்களா. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஈவினிங் வந்து 3:30 வரைக்கும் மேலே போகிறதுக்கு அலவுடு, அதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா அலோ போட மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கட்டளை மாரியம்மன் கோயில் போக முடியும், இடநாளில் வந்தீங்க அப்படின்னா போக முடியாது. இது போக அமாவாசை, அமாவாசை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 தினங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அலோவ் பண்ணுறாங்க. நடந்து போக முடியாது மக்கள்ஸ், இந்த ஜீப்பில் தான் போகணும், ஒரு நபருக்கு 40 ரூபா மாப்பிள்ள. ஜீப் ரைடு மாப்பிள்ள, ஜீப் ரைடு, ஜீப் ரைடு. நடக்கும் ஓகே மக்கள்ஸ், இங்கிட்ட பாருங்கம்மா எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வண்டிக்கு எத்தனை பேர்மா? ஒரு வண்டிக்கு வந்து 20 பேருங்களாம்மா தெரியுதுங்களா. சரி போகலாங்களா, எந்த ஊர்ல வந்துருக்கிறீங்க? என்னங்க? மான்பட்டி. மான்பட்டி அது எங்க இருக்குது?
திண்டுக்கல்லுங்களா? ஒன்பதா செக் போஸ்ட் இங்கே விடுமல் பேட்டை தானா? ஓகே ஓகே. மான்பட்டி மக்கள் சூறு பேர். அவ்வளோதான் கிளம்பியாச்சு மாப்பிள்ளை பாப்பா மக்கள் ஓகே ரைடு ஸ்டார்ட். அடா ஸ்டாண்ட் இருக்கலையா? ஆடாச்சா ஸ்டாண்ட் இருந்துருந்தா ஜம்மு எடுத்துக்கலாம் மக்கள். ஓகே வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். தெரியுதுங்களா மாப்பிள்ளை? நினைச்சேன் இப்படி ஜீப் ரைடு எதிர்பார்க்கல. அருள்மிகு ஆத்தா கட்டளமாரியம் கோவிலுங்க மறந்து போச்சு மக்கள். அப்பெல்லாம் நிறைய இது மாமரத்துல மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, நிறைய மாறி போன மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்புறம் ரொம்ப இன்டீரியர் ஃபாரஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு மக்கள். இது ஃபுல்லாக மாமரத்தோப்பாக இருந்த மாதிரிலாம் ஞாபகம். இப்போல்லாமே கொஞ்சம் மாறின மாதிரி ஒரு ஐடியா, இந்த மாறுற மாதிரி தோணுதுன்னு வைங்களேன். சரி ஓகே வாங்க போகலாம். இப்போ குளிச்சுட்டு ஜம்மன் வந்து சாமி போடலாம். அப்படி பாருங்க வெளி போலாமா? வஞ்சோடு இருக்கும் போது தான் அப்படி வஞ்சோடு இருக்கும் போது நான் வந்தேன் மாப்பிள்ள. வஞ்சோடு இருக்கும் போது தான் வந்தேன் நான். வலிக்கிறோம் ஓகேவா? இங்க வச்சு இங்க இறங்கிங்க. சரிண்ணா வரட்டுங்களா? சரிண்ணா அவ்வளவுதான். அந்த சைடுக்கு தயாராயிட்டாங்க. சாயந்தரம் இதே மாதிரி போக வர இருக்கேனா? கோவில் சரிங்களா? ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிக்கிறோம். என்னமா போல குளிக்கிறோம், கும்பிடுறோம், அப்புறம் குப்புற கடிச்சு வீட்டுல போய் தூங்குறோம். சூப்பருங்க, நல்லா இதுல இருந்துதான் ஃபாரஸ்ட் ஆரம்பம். ஃபுல் டீப்பான ஹில்ஸே ஆரம்பம். ஃபாரஸ்ட் பண்ண நிற்கிறதே ஃபாரஸ்ட்டு மக்கள். ஹைட்டான ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஆரம்பம். அப்போ அந்த மலையில் பெய்கிற தண்ணியில் இங்கே ஆறாக வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கடையில் ஒன்று ரெண்டு போட்டுப்பாங்களா? மாப்பிள்ள இருக்கு மாப்பிள்ள, தேனில் வைப்பாங்க மாப்பிள்ள. அப்படியா? ஆ இது அருவிட்டு போகி ஏதோ கொட்டாங்க கொட்டாங்க போடுது மாப்பிள்ள. கரெக்ட் மாப்பிள்ள சொன்ன பார்த்தியா, மாமரமாக இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கு பார்த்தியா, இருக்குதா மக்கள்ஸ் வந்து ஆபம் இருக்குது. இன்னும் எனக்கு மறக்க முடியாது நான் கோயில் மக்கள்ஸ். எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்போ இங்கே வந்துட்டு திரும்பத்து டேம்லாம் இருக்கல மச்சா, அங்கெல்லாம் போயிட்டு போனோம். சூப்பர் மக்கள்ஸ். அங்கிட்டு இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்க வந்து கடையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடையில வந்து வருங்க இட்லி தோசை பூரி தக்காளி சந்தகை தயிர் சந்தகை மாப்பிள சந்தகை பொள்ளாச்சி பொள்ளாச்சி சந்தகைனால எங்களுக்கு பொள்ளாச்சி ஞாபகம் தான் ஞாபகம் வருது. சந்தகைனா அதான் மாப்பிள சேமியா. சூப்பரே. அடுத்து இங்க வாருங்க, இங்க மலையில விளையாடுறதா தெரியுது. தேங்காய் அட இல்ல மாப்பிள்ள, இதுக்கு மாப்பிள சாமிக்கு வாழைப்பழம் தேங்காய் மஞ்சப்பொடி குளிக்கிறதுக்கு ஷாம்பு விளக்கு போடுறதுக்கு தேன் சொன்ன பார்த்தீங்கன்னா தேன் இதாங்க இருக்கு பார்த்தீங்களா, தேன் எல்லாமே இருக்குது. ஜம்முனு எல்லாமே அதே மாதிரி தான், கடை நிறைய கடை இருக்குது. மாமரத்தோப்புன்னு சொன்னேன்ல, எங்கேயும் இருக்குது மாமரத்தோப்பு. நீங்கள் எதுடா? ஆ அதான் பாருங்க, அதெல்லாம் மாமரத்தோப்பு தான். இது இது மாமரம் தான். இது மாமரம் இல்லை மாப்பிள, அது அதான் மாமரம். அது மாமரம் எல்லாம் மாமரம் இருக்குதா இல்லையா? அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே வர புத்துக்கன் பாரு, ஜம்முனு காட்டுக்கால அப்படி இந்த புத்து வர எப்படி இருக்குது வர்றா அப்படி இல்லை அதுவே கட்டி இருக்கிட்டே. இது மக்கள் சும்மா போருங்க வேற லெவலுங்க. இது செம்ம வாவ், இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மக்கள்ஸ். இங்கெல்லாம் சமையல் அடி ஆயிடுச்சா எடுத்து தெரியுதே. ஜம்முனு இது எனக்கு அது குழம்பா குருமாவா எதுக்கு அது இட்லிக்கா? இட்லிக்கு ஓகே ஓகே. எல்லாம் இங்கே சைவம் அசைவம் கிடையாது. ஓ சரி சரி சரி, அப்போ அசைவ் இல்லை. ரைட் ரைட் பாருங்க, எல்லா கடையும் அதே மாதிரி தான், நிறைய கடை இருக்குது மக்கள்ஸ். இங்கே லைனாக அங்கே பாருங்க எல்லாம் பா, காட்டுக்கால இத்தனை சாப்பாட்டு கடை கிட்டத்தட்ட. ஏமாப்பிள
ஒகேனக்கல்ல இதே செட்டப் மீன் கடையா இருக்கும். இங்கேயும் இதே செட்டப் கோவில் எல்லாம் சைவ கடை, சைவ கடை. ஆக்சுவலாக அப்புறம் வந்து மீன் சொன்னதுக்கு அது வந்து இங்கே திருமூர்த்தி மலை போனேன்ல அப்போ சாப்பிட்ருப்பேன். ஏன்னா நான் டூரெலாம் ஒரே தூராக தான் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே வரங்க பூவெல்லாம் மாலைகள்லாம் இங்கே எதுவுமே வாங்கலினாலும் எல்லாமே இங்கே வந்து வாங்கிடுவாங்க. தேங்காய் வளம் சூடம் பற்றி அத்தனையும் இங்கே அவைலபிள் உண்டு. மாலை கதம்பம் கிதம்பம் எல்லாமே இருக்குதுங்க. டீ இருக்குது மாப்பிள்ள, டீ பாரு ஜாமுனு. காட்டுக்காலை ஆ, ஒரு காட்டுக்காலையே ஒரு ஒரு மினி மினி மாலை இருக்குதுங்க. வில்லேஜ் விண்டேஜ் மால். அது வரைக்கும் போயிட்டே இருக்கு. தண்ணி முதற்கொண்டிருக்கு மாப்பிள, தண்ணி குடிக்கிறக்கு. அடுத்து இங்கே பாருங்க மக்கள்ஸ், இதெல்லாம் வந்து லோக்கல் மாப்பிள்ள. இது கலக்கா தானே, இது கலக்கா தானக்கா? ஆ கலக்கா தான். ஆக்சுவலாக இந்த கலக்கா தான் மாப்பிள்ள, அந்த ஒரு இது சாப்பிடுவீங்க நீங்க சரி சிவப்பு கலர் இருக்கும்ல, இதை வந்து வேக வச்சு சக்கரப்பாவை போட்டு கலர் சாயம் அடிக்கிறது அது. ஆனால் இதை இப்போ சாப்பிட்டா புளிக்கி. ஓகே மக்கள் சூப்பர். அடுத்து பாருங்க மலை நிலைக்கா, அருமை அருமை அருமை. மாப்பிள்ளை குளிச்சிடலாமா? ஓகே மாப்பிள்ளை, ஜம் ஜம்னு இங்கே வாத்தி அங்கே வர்ற ஒரு சாமி இருக்கு, செம்மையாக இருக்குதா. ஏன் பக்காவான யோகிங்க அவர், ஜம்முன்னு வருங்க. யோகம் யோகம் பண்ணிகிட்டு இருக்கிறார். வாவ் மக்கள்ஸ், ஃபைனலி ட்ராவல் செய்யுது. கிட்டத்தட்ட வந்து எல்லா மக்களுக்கு முன்னாடி வந்துட்டேன் நான், அந்த அருவியை நோக்கி வந்துட்டேன். இந்த இடத்த பாருங்க ஐயா, பாருங்க ஜம்முனு எப்படி ஆடிட்டு இருக்கிறார் பாருங்க. செக்கில் இங்கே பாருங்க, இந்த செக்கு வந்து பாறையிலேயே செஞ்சது, பரவாயில்லைங்களே. இங்கே பாருங்க மக்கள்ஸ், ஐயோ இதுக்கெல்லாம் தனி திறமை வேணுங்க. எவ்வளோ பருவ போட்டு எப்படி ஆடிட்டு இருக்கிறாரு பாருங்க, வெறி கொண்டு ஆடிட்டு இருக்கிறாரு. அது இந்த ஆட்டாங்கல் வருங்க எம்மா பெருசுன்னு. ஐயா வடக்கு தானுங்க, வடக்கிங்களா? வடக்கு எப்போ ரெடி ஆகுது இந்த வடை? 8 மணிக்கு. ஏன் நம்ம கடை எங்கே இருக்குதுங்க? நீங்கள் தான் இருப்பீங்க கடையில், உங்களை தேடி வரேங்க, இதுக்காகவே தேடி வரேன். அடாடாடா பார்க்கும்போது ப்ரிப்பரேஷனே வேற லெவல் இருக்குதுங்களேங்க ஐயா. ஐயா வடலாம் டேஸ்ட்டு. ஆமாம் இப்படி போட்டு அப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு பாதையில் போட்டு ஆட்டமோ அது டேஸ்ட் எப்படி இருக்குது, வேற லெவல் இருக்குமில்ல. நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி பண்ணுவீங்க. அதான் அதான் சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். மக்களே மாப்பிள்ள மாப்பிள்ள கால் வைக்கலாமா? வை மாப்பிள்ள, வலது கால் எடுத்தீங்க. சக் 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 போதும் மாப்பிள்ள, போங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆ ஐயோ செவனே இருக்குது குளிர். போறா மாதிரி நம்மளால் வெறி கொண்டு போறா மாதிரி சுபாஷ், வெறி கொண்ட வேங்கை மாப்பிள்ள. இரு வந்துடுறேன், மொமெண்ட்ஸ் எடுக்கலாம், வந்துடுறது உட்காந்துறது, நானும் வந்துடுறேன். மக்கள் வாங்க போல வாங்க. சரியான சில்லு மக்கள் ஐஸ் தண்ணி மாதிரி ஏமாப்பில, ஆனா நேச்சுரல் ஐஸ் வாட்டர். ஐயோ வந்தாச்சு வந்தாச்சு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இறங்கியாச்சு, ஒரு குளியில ஒரு முழுக்கு போட்டீங்கன்னு வையே ஜாமுன்னு ரெடி ஆயிருவே பைய. நிறைய வந்துட்டு இருக்குது, பார்த்து சேஃப்டியா குளிங்க அப்படின்னாங்க. தண்ணி கொஞ்சம் ஏற மாதிரி பண் பண்ணிருக்கானு மக்கள்ஸ், இந்த வாரிங்க மக்கள் சரிதா. ஐயோ மக்கள்ஸ் வேற மாதிரிங்க. அப்பா சரிங்க, செட் ஆயிடுச்சு மக்கள்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் என்ன ஒரு பியூரான வாட்ரு, யோசிச்சு பாருங்களேன். எத்தனை மரம், அதனுடைய வேறு மூலிகை, மூலிகை செடி எல்லாமே கலந்து, பட்டை மூலிகை மண் எல்லாமே கலந்து. ஐயோ சரியான செடி இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக மாதத்தில் ஒரு டைம்னால ஒரு அருவிக்கு போய் குளிச்சிடணும் மக்கள், நேச்சுரலான வாட்டரில்.
ஓகே மக்கள்ஸ், மாப்பிள்ள குளிச்சாச்சு, அடுத்தது போயிட்டு கும்பிட வேண்டியதுதான் சாமியை. இங்கே பாருங்க மக்கள், சொன்ன பார்த்தீங்களா, தேன் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க ஒரு குவார்ட்டர் பாட்டில் வழியா. ஆனால் என்னென்ன தேன் இது, 200 ரூபாயா? ஓகே ஓகே, ஒரு குவார்ட்டர் பாட்டில் வந்து 200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாருங்க. ஓகே சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். முதல் எடுத்தவுடன் பிள்ளையார் வழிபாடு, இங்கே இருக்காரு வேறு ஜம்முன் ஐயன், முதற் கடவுள் விநாயக பெருமானை கும்பிட்டு மக்கள்ஸ், அதுக்கப்புறம் புத்துக்கண்ண ஒரு வலை வந்துட்டு போகலாம் சரிங்களா. எப்படி ஜம்முனு சிலப்பை தான் ரீசெண்டாக வச்சுருப்பாங்களா இருக்குது மாப்பிள, கும்பிடுங்க மாப்பிள. மக்கள்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும் சரிவா. நெக்ஸ்ட்டு புத்துக்கண்ண சுற்றி வழிபடுறோம், வழிபட்டுட்டு வாங்க கோயிலுக்கு போல வாங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், ஆக்சுவலாக வந்து அந்த பக்கம் அங்கிட்டு ஒரு புத்துக்கண் இருந்துச்சா, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க மக்கள்ஸ், இங்கிட்டு வந்து நல்லா பெரிய புத்துக்கண்ணாகவே இருக்குதுங்க. ஜம் ஜம்னு இங்கே பாருங்கள், நீட்டாக பால் ஊற்றுற பாலாக ஊற்றுறாங்க பார்த்தீங்களா. இது போல் மாப்பிள்ள, இது பெரிய புத்துக்கண்ணு மாப்பிள்ளை, முன்னாடி பாருங்கள் நாங்கள் நாகருடைய அஞ்சு தலை நாகருடைய ஒரு ரூம்லாம் வச்சு அருமையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க பூஜை. மாப்பிள சுற்றி வரணுமா, சுற்றி வரணுமா, முட்டை ஒரு முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க மக்கள்ஸ் இங்கே பாருங்களேன், முட்டை பால் எல்லாமே இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா புத்துக்கண்ணுக்கு, சூப்பர். அப்பா இறைவா. ஓகே மக்கள்ஸ், புத்துக்கண்ணை வழிபட்டு அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க படை எடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நல்லா பசங்க கேங்கு போல். வணக்கம் தலைவா, எந்த ஊர்ல வந்துருக்கிறீங்க? உடுமலையா? ஓகே 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 மக்கள்ஸ். அதுக்கடுத்து இதோ பாருங்க, ஐயாவுக்கு பின்னாடி அங்கிட்டு தாங்க கோவில், ஐயா அங்கிட்டு இருக்காரு. ஐயாவை பார்த்தோன்னே வந்து இந்த கோவிலை பற்றி கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் எழுந்துருச்சு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பெயர் என்னங்க? ஐயா கோயம்புத்தூர், நான் ஐயா சேர்மன் பேர், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். ஓகேங்க. நான் 20 வருஷமாக அந்த கோவில் வந்துட்டுருக்குறேன். சரிங்க. இந்த கோயில் இல்லையே உலகமே, இந்த கோயில் இல்லைன்னா சக்தி அவ்வளோ பெரிய ஒரு சக்தி, ஆனால் வெளி மக்களுக்கு யாருக்கும் தெரியாது, தெரியாது வெளிமக்களுக்கு யாருக்கு. இங்கே வரது எல்லாமே வந்து லோக்கல் ஏரியா பீப்புள் மட்டும்தான். ஆமாம், எல்லாருக்கும் எல்லா வரும், எல்லா சாமியிலேருந்து இந்த எல்லா சாமியை விட சக்தி ஜாஸ்தி இந்த அம்மாவுக்கு அதிகமாக இருக்குது. கட்டளை மாரியாத்தா, கட்டளை மாரியம்மன் ஒரு சாப்பிளை அம்மாவுக்கு அக்கா இருக்குது மேலே, மேல் கோயில் யாரும் போகிறது இல்லை. இந்த கோயில் பயங்கரமான சக்தி வாழ்ந்தது, பயங்கரமான சக்தி கட்டளை மாரியாத்தா, கட்டளை இட்டால் நடக்கும். அதான் 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 மக்கள்ஸ், செப்பலை விட்டுட்டு இங்கே விட்டுடலாம், ஏன்னா அங்கே வந்து தொட்டு போகக்கூடாது. வரங்க ஐயா, வரங்க ஐயா பின்னாடி வரேன். சரி ஓகே மக்கள்ஸ், பரவாயில்ல. அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் வந்து செப்பல் தொட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. அந்த காரணத்தினால நீங்கள் வந்து கொஞ்சம் எட்டவே விட்டுருக்கு மக்கள் சரிங்களா. எந்த கோயிலில் எந்த கோயில் போனாலுமே செப்பலை வந்து நம்ம வந்து கோயிலுக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக விடுறது தான் நல்லது, ஏன்னா அது ஒரு நல்ல குட் வைப்ரேஷனுக்காக போகிறது. அங்கே அந்த செப்பல்லாம் இருந்ததுன்னு வைங்களே, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதுவே ஒரு ஒரு பேட் வைப்ரேஷனை கொடுக்கணும் வைங்களே. அதுதான் செப்பலுங்கிறது நம்ம காலுக்கு ரொம்ப இன்றியமையாத தேவை தான், பட் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஐயா இந்த கோவிலை பற்றி மக்களை கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க ஐயா. கிடாய் விட்டுனா அந்த காலத்தில் நிறைய கோயில் கிடாயா இருப்பாங்க, இப்போ கெவர் மட்டும் விட மாட்டாருங்க ஃபாரஸ்ட்ல. ஆமாம், அதனால இப்போ எதுவுமே செய்யறது இல்லை. ஓகே சரிங்க சரிங்க ஐயா, நீங்க எடுத்து பாருமா. அது வந்து இப்போ வார மக்கள் சாமிக்கு முட்டு அவர் வர போயிட்டு சரி 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 உங்களுக்கு நினைவு தெரிஞ்சிருந்து வாரம்பத்துல இருந்து கோயில் இருக்குதுங்களா? ஆமாம், பெரிய பெரிய அஷ்டத்துல இருந்து இப்ப பாட்டம் போட்ட நாள் இருக்குது. அப்புறம் இந்த கோயில் இருக்குது, அந்த காலத்துல இருந்து. ஓ சரி 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 சரிங்க சரி ஓகே மக்கள், ஐயங்கடு பிராயணம் வழிபட்டுட்டு வாருங்கள் ஜம்முன்னு போயிட்டு கட்டில மாதிரியா தலையை கும்பிட்டு ஓகேங்களா, அப்புறம் போயிட்டு சாப்பிட்லாம். மக்கள் நம்மளுக்கு கனி வச்சு வாங்கிட்டோம் மாப்பிள, ஓகேவா மாப்பிள சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே நின்று ஒரு பூஜை பண்ணி தீபாத்தனை காமிச்சிட்டு அதை வாங்கிட்டு மக்கள் சாமி கும்பிட்டு கிளம்பலாமுங்க.
வாவ் அவ்வளோ இப்படி இருக்குது. மக்கள்ஸ் மாப்பிள்ள சாமி கும்பிட்டாச்சு, சிறப்பா இருந்துச்சு தரிசனம். ஓகேவா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சா? எனக்கு நல்லா இருந்துச்சு மக்கள்ஸ், அருமையா இருந்துச்சு. அதான் பேர் வந்து கட்டளை மாரியம்மன். அதாவது நம்ம வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை வந்து கட்டளை இட்டு போகணுமாம்மா, கட்டளை இட்டு போனா அதான் நடந்துருமாம்மா. ரெண்டு பேரும் கட்டளை தான் நினைக்கிறேன், மாப்பிள்ள என்ன கட்டளை தான் எனக்கு தெரியே. சரி ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் அங்கே தீர்த்தம் போடுறாங்க, அவங்க தீர்த்தம் வாங்கிட்டு போலாம். மக்கள்ஸ் இதா பாருங்க, ஐயா ஆட்டிக்கிட்டு வந்த வடப்பருப்பு தான். ஆயா பாருங்க, எடுத்து என்னைக்கால ஓட்டு இருக்குது பாருங்க, ஜம்முன்னு. அதே வடை தானே ஐயா ஆட்டினா தானே, அதுக்காகவே உங்கள் கடையில் சாப்பிடணும்னு வந்திருக்கிறோம். சூப்பர் மாதிரி வட்டனா பெருசு பெருசாக போகிற ஒரு வடை எவ்வளோங்க ஐயா? ஒரு வடை 12 ரூபாயா? பரவாயில்ல, வாடா ஒரு வடை 12 ரூபாய்னா நல்லா மொந்த மாதிரில பெருசாக போடுறாங்க மக்களே, ஜம்முன்னு. மக்கள்ஸ் ஆக்சுவலாக வந்து ஐயா கடையில் வந்து வடையை வாங்கிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து வேறு கடைக்கு வந்துருக்கோம். பிகாஸ் என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, வீடியோ எடுக்கிற நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அருவி அந்த இது போயிட்டுருக்கு, சிங்கம் சாப்பிட்டா ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்பல இதெல்லாம் தேவை இது மாதிரி ஒரு மாதிரி வடை மாதிரி 12 ரூபாய்க்கு நல்லா பெருசாக இருக்கும். அப்பல மாப்பிள்ள 12 ரூபாய்க்கு போடுறோம் போறியோ அவங்களுக்கு காசு கொடுக்க மாதிரி தெரியுது, பேசுங்கண்ணா. பேசுறதுக்கே ஆமாம், பேசவே மாட்டேறாங்க. ரைட், சாப்பிடலாம். அப்படியே பின்னாடி வருங்களா, ஜம்முன்னு கட்டில மாரியம் கோயில் பின்னாடி ஆவி ஓடிட்டு இருக்குது. ஜாலியாக மாப்பிள்ள மவுண்ட் எப்படி மாப்பிள்ள இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ள சும்மா குழு பின்னாடி அருவி ஓட அருவி ஓடுதா? ஆ மனம் அப்படியே நம்ம அருவியோட சேர்ந்து நம்ம மனம் ஓடிட்டு இருக்குது. நல்லா காமா கோயில் இல்லாம சமைச்சு சாப்பிடுறது மட்டும் விட்டாங்க, சமைச்சு விட்டாங்கன்னா நான்வெஜ் சமைச்சு அப்படியே தண்ணிக்குள்ள படுத்துக்கிட்டே சாப்பிடும் சாப்பிட்டேன். மேல மிதக்கிட்டு சாப்பிடணும், மேல மிதக்கிட்டு சாப்பிடணுமா? சரி ஓகே மக்களே, இட்லி பூரி எல்லாமே இருக்கு, வேணுங்கிறத வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டு பிறவு மீட் செய்யுது. ஆனால் கேரளா வைப்பு நான் ஒட்டிக்கிட்டே இருக்குது. எங்கள் மக்கள் இந்த வீட்லி விட்டுருங்க, இங்கே பாருங்க, இங்கே இட்லி முதல் கொண்டு எல்லாம் பெருசு பெருசாக இருக்குதுங்க. இங்கே எல்லாம் சின்ன அளவுலாம் போடுறதே இல்லை, எல்லாம் பெருசாக, வடையும் பெருசு பூரியும் பெருசு எல்லாமே பெருசு தான். டேஸ்ட்லாம் சூப்பர். முக்கியமாக இந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி அருவிக்கு பின்னாடி முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது, குழு குழுன்னு மரம், இந்த கொட்டாயி விண்டேஜ் ஃபீல் மக்கள் கேரளா. ஓகே மக்களே, வாருங்கள் ஐயா கடையில் ஜம்முன்னு ஒரு டீ சாப்பிட்டு இந்த விலாகை இனிதே முடிச்சுக்கலாம், வண்டியில் ஏறி முடிச்சுக்கலாம். இங்கே ஜம்முன்னு பால் வந்து வாங்கி போடுவாங்களா கரெக்டுங்களா? சொசைட்டிலேருந்து கீழே எடுத்துகிட்டு வர்றது, பாக்கெட் பால் இல்லைங்க. அதுதான் நம்ம அருமையாக இருக்கு. அப்போ தூளுமே நீங்கள் மேலேருந்து வாங்கிட்டு சொல்லுவீங்க நினைக்கிறேன், இங்கே தான் கொண்டு வராங்க. ஓகே ஓகே, இங்கே பாருங்க, இந்த கிளாஸ்லாம் இப்போ டீ குடிக்கிறலாம் பெருசு ஏமாப்பில் கண்ணாடி தான் எங்கே வேணாலும் கிடைக்கும். இதில் குடித்தோம்னா அந்த வீட்டில் குடிக்கிற ஃபீல் கிடைக்கும்.
டீ கலர் பாருங்க, அருமையாக இருக்குது. பார்த்தே சொல்லுவேன் நான், கன்சிஸ்டன்சி கணக்காக இருக்குது. ரைட், லைட்டாக அப்படியே ஒரு டிக்கேசன் மாப்பிள்ள சும்மா ஜம் ஜம்னு ஒரு கொடுத்துட்றா ஐயா. சூப்பருங்க. வரும்போது அடைஞ்சு வந்தோம், போகும்போது அது கூட சேஃப்டி இருந்துச்சுடா. இது வச்சுட்டு பிரேக் அடிச்சாரு அங்கே விழுந்துருவோம். மக்கள் இங்கே வாருங்க, வந்துகிட்டே இருக்குதுங்க. மக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க, சாயந்தரைக்கு வருவாங்களாட்டு இருக்கு. காரில் உள்ள அலவுடு மாப்பிள, நம்ம தான் எடுத்துட்டு வரல, டிராவல்ஸில் வரவங்க தான் வந்து இதில் வராங்க. காரில் வர்றதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. சரி ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி இங்கே வாருங்க மக்கள். சரியான கும்பல் மக்கள்ஸ், செம செம. அப்போ நிறைய பேர் காரை நிறுத்தி நடந்தா அப்படி போயிருக்காங்க. ஏன்னா அடியில் சேஸ் மட்டும் இல்லை, நம்ம 800 கொண்டு வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் மேடு வளமாக இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்திருக்கும். நம்ம இதில் ஓனதான் கரெக்ட்.